السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். நெருங்கி வரும் மறுமையும் மறந்து போகும் மனிதனும் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னென்றால், மறுமை நெருங்கி வருகிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசினால் அதில் எந்த இடத்திலும் எந்த பொய்யும் வராது, எந்த பிழையும் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வகையைத்தான் சொன்னார்கள். அந்த வகையில் பிழை வராது. அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசியன செய்திகள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அடிக்கு ஒரு முறை நாம் மறக்கிறோம். நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இப்படியான சபைகள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனிதனை பொறுத்தளவில் பேசுகிற நானாக இருக்கலாம், கேட்கிற நீங்களாக இருந்தாலும் நம் அனைவரும் மறக்கக்கூடியவர்கள். அதிகம் அதிகம் மறப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடயம் உறுதியாக நடக்கப் போகிறது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்விலும் இந்த விடயம் உறுதியாகவே நடக்கும். அது எந்த விடயம் என்றால், நாம் மரணிக்கப் போகிறோம் என்பது உறுதி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தல்க் ஹாஸ்பிட்டலில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் நம்மளை விட்டு போய்விட்டார்கள். இதே வரிசையில் நாம் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய சந்ததியை விட்டுவிட்டு நாம் போய்விடுவோம். ஆனால் இந்த போவது உண்மை என்று நமக்கு தெரிகிறது. போன வாரம், இன்றைக்கு சனிக்கிழமை, நாம் போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் அல்லது இந்த சனி வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம் என்று எத்தனை வாட்டி நினைத்தோம்? என்றைக்காவது ஒரு நாள் காலையில் நினைச்சோமா, நேற்று நினைச்சோமா, அதுக்கு முந்தினம் நினைத்தோமா என்றால், நாம் நினைக்க தவறிவிடுகிறோம், மறக்கிறோம். அதான் உண்மை. இஸ்லாம் என்ன சொல்வது தெரியுமா? அக்ஸிரு திக், அதிகப்படுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகப்படுத்துங்க. எதை அதிகப்படுத்துங்க? அதாவது இன்பங்களை எல்லாம் துண்டாக்கக்கூடிய மரண ஞாபகத்தை அதிகப்படுத்துங்கன்றாங்க. அப்படின்னு அர்த்தம், இடத்துல உட்காந்து மௌத்து 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 40 தடவை சொல்றதா? இல்லை. நம்ம இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தாரை விட்டு போகிற நேரம் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு நம்முடைய கடமைகளை செஞ்சுட்டோமா? அல்லாஹ்வை சந்திப்பதுக்கு நாம் சரிதானா, தயார்தானா? நம் நிலவரம் சரியா? நம்முடைய ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்தோமா? பெருமானார் சொன்ன செய்திகளுக்கு கூடுதலான கவனம் கொடுத்தோமா? இப்படி நினைத்து பார்ப்பதுதான் மரணம். நம்ம பிசினஸ்ல மூழ்கி இருப்போம், சில வேளை வேற விஷயங்கள்ல மூழ்கி இருப்போம். இதுல இருந்து நாம் கொஞ்சம் நம்முடைய கல்வை, நம்முடைய மரணம், நம்முடைய மறுமை இதை நோக்கி கொண்டு போகணும் என்றால் நாம் நினைத்து பார்க்கணும். இந்த சபையில உட்கார்ந்திருக்கிற யாருக்குமே மரணிக்கிறத பத்தி நான் சொன்னாதான் புரிஞ்சிடும். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா கேட்குறீங்கன்னா இல்லை, உங்க எல்லாருக்கும் அது தெரியும். மறுமையினால் நெருங்குது என்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்னன்னா, தெரியாத ஒரு சமூகத்துக்கு போய் புதுசாக சொல்லி கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி ஞாபகப்படுத்துங்க. மூமீன்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனமா இருக்கு. நானும் நீங்களும் மூமீனா இருந்தா புதுசா ஒன்று சொன்னாதான் பிரயோசனமான்னு கேட்ட இல்ல. மூமீனா இருந்தா நமக்கு ஞாபகப்படுத்தினால் பிரயோசனம். நன்றாக புரிஞ்சுக்கோங்க, மூமீன்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனம். திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தால் அதுல புதுசு புதுசா புதுசு புதுசா நபிமார்களை பத்தி பேசணும்டா, எக்கச்சக்கமான நபிமார்கள் வரணும். ஆனா திருக்குர்ஆனை நீங்க இந்த பக்கம் எடுத்தாலும் மூசா நபி, அந்த பக்கம் எடுத்தாலும் மூசா நபி, நடுவுக்குள்ள எடுத்தாலும் மூசா நபி, ஒரு நபி போதும். பல ஆங்கிள் அந்த நபியை சொல்லுகிற நேரம் நமக்கு பாடம் படிக்கிறதுக்கு 4 நபி போதும். 100 நபி நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, 1000 நபி சொல்ல வேண்டிய தேவையில்லை. 4 விஷயத்தை இறைவன் திரும்ப 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 சொல்லுகிறான்.
فإن الذكرى تنفع المؤمنين ஞாபகப்படுத்துங்கள் ஞாபகப்படுத்துது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்கிறான் திரும்ப மூசா நபியா திரும்ப மூசா நபியா ஒரு மூமின் கேட்க மாட்டான் அவனுக்கு நினைவுபடுத்துவது ஞாபகப்படுத்துவது என்பது அவனுக்கு பயனளிக்கும் அதனால உலகத்துள்ள மத்த மனிதர்கள் மூமின்களை தாண்டி மத்தவர்களை பொறுத்தளவில் அவர்கள் தகவல் சேர்க்கிறார்கள் புதிய தகவல் சொல்லுங்கன்னு கேட்பாங்க புதுச தகவல் சேர்ப்பார்கள் மூமின்களை பொறுத்தளவில் ஞாபகப்படுத்துங்கள் என்பார்கள் எதை ஞாபகப்படுத்துங்கண்டா தன்னுடைய மரணத்தை தன் விட்டு போகக்கூடியது அல்லாஹ்வுடைய சந்திப்பு மறுமையினால இந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப மூமின்களுக்கு சொல்கிற நேரம் அவர்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோசனமாக அமைகிறது அவர்களுக்கு அது பயனளிக்கிறது அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சித்தாந்தத்தை தெளிவா மனசுல வச்சுட்டு இந்த விஷயத்தை நீங்க கேளுங்க அன்புக்கினியவர்களே மறுமை நெருங்கி வருகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை அதாவது மறுமை நாளை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது பெருமானார் அதை சொன்ன விஷயங்களா சொன்னா இந்த நேரம் இடம் கொடுக்காது ஏன்னா ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு பதிவுகளை மேற்கொள்ளணும் அந்த வகையில ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியில அவசர அவசரமாக சொல்லிட்டு போறேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவுல அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மறுமை நாளுடைய நெருக்கத்தை சொன்னாங்க ஏன் மறுமை நாளுடைய நெருக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லணும் மறுமை வருமப்பா இப்படி நிகழுமப்பா அல்லாஹ்வுடைய சன்னிதானம் இப்படி 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 சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு மறுமை நாள் நெருங்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது திடீரென்று ஒரு பூகம்பம் வருது அந்த பூகம்பம் உலகத்துக்கே தெரியுது இந்த பூகம்பத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா இந்த பூகம்பத்தை நீங்க இந்த இடத்துல கண்டா அது உங்களுக்கு மறுமை நெருக்கமண்டா அது நமக்குள்ள ஒரு ஞாபகத்தை உருவாக்கும் நாம் நல்லவர்களாக மாற துடிப்போம் எங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் அப்ப அப்ப நடக்கிற நிகழ்வுகளை கண்டு இஸ்லாத்தின் பக்கம் நாம் நுழையணும் இஸ்லாத்தின் பக்கம் நாம் சாயணும் எங்க பாவத்தில் இந்த மன்னிப்பு பெறணும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமைக்கான அடையாளங்களை சொன்னாங்க இல்லைன்னா கன்ஃபார்மா தெரியுது மறுமை வரப்போகுதுன்னு அதுக்குரிய அடையாளங்கள் மழை பெய்ய போகுது மழைக்கு முன்னாடி கார் மேகம் வரும் இருட்டும் இந்த மாதிரி வந்தா மழை பெய்ய போகுது மாதிரி மறுமைக்கு முன்னாடி இதெல்லாம் வர நேரம் அல்லாஹ்வை சந்திக்க போறீங்க ரப்புல் ஆலமீன் வரப்போகிறான் அந்த சன்னிதானம் சாதாரணமான சன்னிதானம் இல்ல வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானாம் மலக்குமார்கள் அணுவகுத்து நிற்பார்களாம் எப்படி ஒரு பிரசிடென்ட் வர்ற நேரம் ஒரு ஆர்மி நேவி எல்லாமே அந்த மாதிரி முப்படைகளும் அணிவகுத்து நிற்பாங்களே அதை மாதிரி எல்லாம் இல்ல அதெல்லாம் தாண்டி மாலிக்குல் முல்க் வருகிற சபை மறுமையினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வருகிற நேரம் வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானாம் நரகம் கொண்டு வந்து வைக்கப்படுமாம் இன்னும் இருக்கிறார்களான்னு நரகம் கொத்து அதாவது கொந்தளிச்சு கொண்டிருக்குமாம் அந்த நேரத்துல தான் விசாரணை நடக்குமாம் அந்த நாள் அதிபயங்கரமான நாளண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அதிபயங்கரம்டா எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படி பூமியில இருந்து முளைப்போமா எந்த ஆடையும் இல்லாம காலில் செருப்பும் இல்லாம இப்படியே முளைப்போமா எல்லாரும் ஓடுவோமா அல்லாஹ்வுடைய சன்னிதானம் பக்கம் யானப்சி 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 என் ஆன்மாவை என்று ஓடுவோமா ஆயிஷா நாயை நிறுத்தி கேட்டாங்க யார சுழல்லா ஒத்தருக்கு ஒத்தர் அப்படி வெக்கம் இல்லாம ஓடுற நேரம் வெக்கம் வருமே யார சுழல்லா நிர்வாணமா நிற்பாங்களே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே யார சுழல்லா பெருமாள் கேட்டாங்க ஆயிஷா அது எந்த நேரம் நினைக்கிறீங்க ஆயிஷா யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆயிஷா அது பயங்கரமான நேரம் தன்னுடைய ஆன்மாண்டு துடிக்கிற நேரம் தன்னுடைய ஆன்மாக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிற நேரம் சாதாரண ஒரு போலீஸுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்கப்படுகிற நேரம் உளவுத்துறை அதிகாரி நாலு கேள்வி கேட்கிற நேரம் அந்த மாதிரி நேரத்துல கோர்ட்ல நிப்பாட்டி கேட்கிற நேரம் துடியா துடிச்சு போற மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் என்பது அப்படிப்பட்ட நேரம் இல்ல இந்த மாதிரி விசாரணை மைதானம் இல்ல அதிபயங்கரமான நேரம் ஆயிஷா எல்லோரும் எல்லோரையும் மயந்துருவார்கள் எந்த அளவுக்கு என்ன இந்த உலகத்துல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு
அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இரத்த வெள்ளத்துல வந்து உழுவுற புள்ள, பத்து மாசமா சுமந்த ஒரு தாய், இரத்த வெள்ளத்துல குழந்தை உழுந்ததுக்கு பிறகு, தொப்புள் கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோடு நிற்கிற ஒரு தாய்க்கு இதுதான் உங்க புள்ளை என்று தொடச்சு காட்டின உடனே அந்த வேதனையை மறந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாவே, என் பிள்ளைய பார்க்கணும் முத்தம் கொடுக்கணும் ஏங்கி தவிப்பாவே. அப்படிப்பட்ட ஒரு தாய், அவ்வளவு நேசம் வச்ச ஒரு தாய், குழந்தை உழுந்துட்டா தான் உழுந்தா நல்லமே, என் குழந்தை உழுந்திருக்க கூடாதான்னு இந்த உலகத்துல ஒரு ஜீவன் நினைப்பதாக இருந்தா அது தாயாக இருக்கும். மகனுக்கு கஷ்டம், மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட கணக்கு பார்க்காமல் உலகத்தில் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது தாயும் தகப்பனாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவு, அந்த உறவை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க. பெருமாள் ஒரு தூதர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம் மக்களிடம் நான் அதிகமாக நேசம் பாராட்டக்கூடியவர்கள் யார் யார சொல்லலாம், உம்முக்கு உங்க உம்மா. அவர் பார்த்துட்டு அப்புறம் யார் யார சொல்லலாம், சும்மா யார சொல்லலாம், அப்புறம் யாரு, உம்முக்கு உங்க உம்மா, சும்மா யார சொல்லலாம், அப்புறம் சொல்லுங்களே ஒரு ஆள, உம்முக்கம்மா உங்க உம்மா. இவருக்கு இன்னும் ஆன்சர் வரல போல. அப்புறம் சும்மா யார சொல்லலாம், அபூக்க உங்க வாப்பாண்டாங்கிற சொல்ல. நாலாவதாக கேட்கிற நேரம் தான் உங்க வாப்பாண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட உம்மா இந்த உலகத்துல ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகனுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாஹ்விடம் மன்றாடி, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்லா, அவங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தாயா அல்லாண்டு மறைந்து மறைந்து கேட்கிற தாய் தகப்பன்கள், இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு நலவு செய்வதற்காக வேண்டி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கறதுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய வாப்பா உமாமார்கள் மறுமையுடைய சன்னிதானத்துல எப்படி நடப்பாங்களாம் தெரியுமா? இந்த உலகத்துல தன் பிள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அனந்தர சொத்துக்களை விட்டு போகக்கூடியவர்கள், சந்தோஷமாக கொடுக்கக்கூடியவர்கள், உலகத்துல இன்னொரு மனிதனுக்கு 1 லட்சம் கொடுக்கறன நிறைய கணக்கு பார்க்கிறவங்க லட்சோபலட்சமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் அந்த சபையில் எப்படி நடப்பாங்க? என்ன கொடுக்கிறது, என்ன காட்டி கொடுத்தா நான் இது செய்யல அப்படி என்று சொல்லி கொடுத்தால் தன்னுடைய சகோதரன் இருந்து மனிதன் பிரிந்து ஓடுவான். என் பிரதர், இந்த உலகத்துல உம்மாவை கண்டி நெருங்க போகிற மனிதன், தகப்பனோட நெருங்கி வாழக்கூடியவன், சின்ன பிள்ளைகள் வாப்பா மேல ஏறி குதிச்சு விளையாடக்கூடிய பிள்ளை, உம்மாவை சுத்தி சுத்தி குட்டி போட்டு பூனை மாறி வர்ற பிள்ளைகள், அந்த மறுமை நாள்ல தன் சகோதரனை காண்ட நேரம் ஓடிடுவானாம், தன் தாயின் தகப்பனையும் பிரிந்து ஓடுவார்களாம். நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் தயாரிப்பார்கள் கிரவுண்டை, எல்லா பாவிகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டுவார்கள், ஒரு இடத்துக்கு ஒரு அனுபவிப்பு செய்வார்கள், பாவிகள் எல்லாம் ஒரு இடம், உண்மையாளர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கும் தள்ளப்படுவார்கள். வம்சாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்பார்கள். பாவிகள் எல்லாம் ஒரு ஓரமாக நிக்க, நல்லவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கமாக நிக்க, நாக்கிசுரூசியும் இந்த ரப்பியும் தன்னுடைய ரப்ப வருகிற நேரத்தில் ரப்புக்கு முன்னாடி தலை குனித்தவர்களாக நிற்பார்கள். ரப்பனா அபிசர்னா வஸ்மினா ஃபர்ஜனா நஅமல் சாலிஹா இன்னா முக்கீன், அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம், யா அல்லாஹ் அத்தனையும் கேட்டு விட்டோம், யா அல்லாஹ் சின்ன ஒரு அவகாசம் வேண்டும், யா அல்லாஹ் நாங்கள் நன்மை செய்து விட்டு வருகிறோம், யா அல்லாஹ் என்று துடிப்பார்களாம். அந்த சபையில யாருக்கும் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பயங்கரமான சபை. இந்த துனியாவில் நீங்கள் எதெல்லாம் பயங்கரம் என்று பார்க்கிறீர்களோ வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், பெருமானார் நாமசித்து பேசினால் அதிலே எந்த பொய்யும் வராது என்று நீங்கள் நம்பினால்
பெருமானாருக்கு பொய் சொல்ல தெரியாது என்று நீங்கள் நம்பினால், பெருமானார் சொல்வதெல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பினால், இந்த நாள் சம்பவிக்கிற நேரம் அந்த சபையில் நானும் நீங்களும் இருப்போமாம். அது பயங்கரமாக இருக்குமாம் அந்த சபை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பதான் கோபத்தோடு இருப்பானாம். இப்ப அல்லாஹ் கோபமான்னு கேட்டீங்கன்னா இல்லையாம், இல்லையாம். அல்லாஹ் அரிசியில எழுதி வைத்திருக்கிறான், என்னுடைய இரக்கம் கோபத்தை மிந்தி விட்டது என்று எழுதி வைத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ்வுக்கு யாராவது ஏசினால் நமக்கு கோபம் வரும். அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்கிறான், அந்த உரிமையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறான். விரும்பினால் நம்புங்கள், விரும்பினால் மறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த நேரத்தில் அப்படியெல்லாம் தந்திருக்கிறான். ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அன்றைக்கு கோபமாக நிற்பான். ஐனல் ஜப்பார், எங்கடா பெருமை அடிச்சவெல்லாம் வா நல்லா கூப்பிடுவான், எங்க பெரிய அரசர் எல்லாம் வா நல்லா கூப்பிடுவான். அந்த சன்னிதானத்திலே யாரும் பேச மாட்டார்கள். ஒரு ஊசு கீழே விழுந்தால் சப்தம் கேட்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் மக்கள் நிக்கிற நேரம் யாரும் பேச மாட்டார். ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர எல்லோரும் மௌனியாக நிற்பார்கள். அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நபிமார்கள் அழுது சொன்னார்கள், நபிமார்கள் அழகாக சொன்னார்கள், மக்களே அந்த நாளில் கேவலமாகாதீர்கள், அந்த நாளிலே உங்களுக்கு நரகம் தரப்பட்டால் அதிபயங்கரமாக இருக்கும். அம்மாமன் ஊத்திய கிதாபு பியமீனி, ஒரு மனிதன் வலது கரத்தை நீட்டி பட்டோலை வாங்கினால் நீங்க நினைச்சிடாதீங்க வலது கரத்தை நீட்டினா பட்டோலை வைக்கப்படும் என்று. நல்ல மனிதனுடைய வலது கரம் அப்படியே நீட்டப்படும். அந்த நாளில் நாம் நினைத்தது நடக்காது. அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாளில் வாய் பூட்டப்படும், சீல் வைக்கப்படும். மனிதன் உறுப்பு பேசுவதை பார்ப்பான். நீதிமன்றத்தில் நீதி விசாரிக்கப்பட்டு அணுவணுவாக நீதிகள், நீதி என்பது அப்பதான் நீங்க பார்ப்பீங்க. இந்த துனியாவில் யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டார்களோ, பலஸ்தீன மண்ணில் இன்றைக்கு சின்ன சிறுமிகள் கொலை செய்யப்படுகிற நேரம், இந்த உலகத்தில் பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் மௌனியாக நிற்கிற நேரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் கேட்பான், நம்பி ஐ தம்பி குத்திலத், என்ன பாவமடா செஞ்சு அந்த குழந்தை, ஏண்டா கொண்டீங்க என்று அல்லாஹ் கேட்பானாம். இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பேச முடியாத நாள் அந்த நாள். ரப்பி தான் யார் என்பதை காட்டக்கூடிய நாள். அந்த நாளிலே மூமின்களுடைய மகிழ்ச்சி, அவருடைய முகமெல்லாம் மலர்ந்திருக்குமாம், சிரிப்போட உலா வருவார்கள். ஃபஅம்மான் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஆஹுமுக்ரூ கிதாபியா இன்னி வலந்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்தில் ராலியா குதூஃபுஹா தானியா குலூ வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லம்தும் ஃபில் அய்யாமில் காலியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது கரத்தால் புத்தகத்தை பெற்றவர்கள் சொல்லுவார்கள், ஆஹுமுக்ரூ கிதாபியா, இதை பாருங்களே, கொஞ்சம் பாருங்களே, வாசியுங்களே, வாசியுங்களே. கையில புக் எடுத்து மகிழ்ச்சியோட ஒரு ஆளா காட்டுவாங்களாம். ஆஹுமுக்ரூ கிதாபியா இன்னி வலந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த விசாரணை எனக்கு தெரியும், இது நடக்கும் என்று தெரியும். இந்த விசாரணைக்காக வேண்டி நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஒவ்வொரு ஆளுக்கும் போய் ரிப்போர்ட்டை காட்டி நான் பாஸ் தெரியுமா, நான் பாஸ் தெரியுமா, அந்த மகிழ்ச்சியோட ஒவ்வொருவருக்கும் பட்டோலையை காட்டுவார்களா. ஆஹுமுக்ரூ கிதாபியா இன்னி வலந்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்தில் ராலியா, அவர் மிக பொருந்திக் கொள்ளப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பார். அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அதற்காக வேண்டி அவருக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மாமன் ஊத்திய கிதாபு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனீலம் ஊத்த கிதாபியா, என்னுடைய வலது கரத்தால் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ, பட்டோலை பெறப்பட்டதோ, அவர் சொல்லுவார், மூத்த கிதாபியா வலம் அதிரி மா ஹிசாபியா, இப்படி ஒரு விசாரணையை நான் அறிந்திருக்கவில்லையே. அலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய பவர் எங்க போச்சு, அழிஞ்சு போச்சு, மகனா அன்னி மாலியா, என் சொத்து பயனளிக்காம போச்சு, துடிப்பான். அலக்க அன்னி சுல்தானியா, என் எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு, என் பவர் எல்லாம் அழிஞ்சு போச்சு, புக்க போட்டுட்டு ஓட பார்ப்பான். ஃபெயிலான ஒரு பொடிய ரிப்போர்ட் எடுத்து கிளாஸ் ரூம்ல எங்கேயாவது போட்டுட்டு வீட்டுக்கு போய் ரிப்போர்ட் காணமண்டுவான். இன்றைக்கு ரிப்போர்ட்டை தரலண்டுவானே. இதே மாதிரி மனிதன் தன்னுடைய முழு ரெக்கார்டும், தான் செஞ்ச அநியாயங்கள், தான் செஞ்ச அக்கிரமங்கள், தான் செஞ்ச துரோகங்கள்,
தான் நோவித்த மனங்கள் எல்லாமே அங்கே எழுதப்பட்ட அணு அணுவாக இருக்கும். அந்த டேட்டாபேஸ் கையில் கொடுக்கப்பட்ட உடனே அவன் அதை வச்சு போட்டு ஓடுவான. சும்மல் ஜஹீம செல்லு, எங்கடா ஓடுற, ஓடுவானாம், இதுக்கு மேல் தப்ப முடியாது என்று ஓடுவானாம். அவனை பிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவனை விழுங்கிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் பிடித்து நரகத்தில் தூக்கி எறிவார்கள். இதெல்லாம் பொய்யா உண்மையா சகோதரர்களே? இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நடக்கும் என்று நானும் நீங்களும் நம்பினோம் என்றால் வல்லாஹி சொல்கிறோம், முஸ்லீம்களாகிய நாம் அது நடக்கும் என்று நம்பினால் நம்முடைய வாழ்க்கை சொல்லும் அதை, நம்முடைய நாவல்ல நம்முடைய உடம்பு சொல்லும் அதை. நாம் நடக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த பிரதிபலிக்கும். இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்குதா இல்லையா? இது கல்புக்குள் இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் அதை காட்டி கொடுக்கும்.